ஹலோ காய்ஸ், நம்ம சேனலில் எப்பவுமே சண்டே அன்னைக்கு நான்வெஜ் எடுத்து வீட்டில் குக் பண்ணி தான் வீடியோ போடுவோம். பட் ஆனால் நேற்று ஆடி ஒன்றுன்றதுனால வீட்டில் நான்வெஜ் எடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று எங்கள் ஊரில் பால்குடம் எடுக்கிற திருவிழா நடந்தது. ஆடி ஒன்றுன்றதுனால நேற்று நிறைய கோவிலில் ஃபங்க்ஷன் நடந்தது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட 2-3 கோவிலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் என்னால் தான் போக முடியல. ஏன்னா இந்த பால்குடம் எடுக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. ஸோ நான் எந்த வருஷமுமே மிஸ் பண்ணதில்லை, இந்த வருஷமும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வேறு எங்கேயுமே போக முடியல. இந்த பால்குடம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வடலூர் ஐயனேரிக்கு பக்கத்தில் இருக்கிற செல்லியம்மன் கோவிலில் பால்குடத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்தே போய் ஆபத்தான புறத்தில் இருக்கிற துர்காமன் கோவிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க. சின்ன குழந்தையிலிருந்து வயசான பாட்டி வரைக்கும் செல்லியம்மன் கோவிலில் இருந்து பால்குடத்தை எடுத்துக்கிட்டு வடலூர், நெய்சர், ஆபத்தானபுரம் எல்லா ஊரையும் தாண்டி கரெக்டாக 10:45 கோவில் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் ஒரு சில பூஜை எல்லாம் செஞ்சு செல்லியம்மன் கோவிலேருந்து கொண்டு வந்த பால சாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணாங்க. கோவிலுக்கு உள்ள சாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணுற பால் கோவிலுக்கு வெளியே பொங்கி வர ஆரம்பிச்சு. அதை ஜனங்க எல்லாம் வாட்டர் கேன்லையும் கவலையும் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என்னப்பா இது இவ்வளோ பால வேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பால் கிடைக்காம எத்தனை சின்ன குழந்தைங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து அவங்களோட வேண்டுதலுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையை யாரும் கெடுக்க வேணாம். பால் அபிஷேகம் முடிஞ்சவொடனே நேராக அன்னதானம் போகிற ஏரியாவுக்கு போயாச்சு. அன்னதான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புளிசாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் நல்லா பெரிய பெரிய பாத்திரத்தில் லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அடுக்கி வச்சாங்கன்னு சொல்கிறத விட அடுக்கி வச்சாலும் தான் சொல்லணும். ஏன்னா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அன்னதான ஏரியா ஃபுல்லாக நம்ம பசங்க கண்ட்ரோல் தான். அதில் நானும் ஒரு ஆள். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நம்மளோட புது கேமராமேன் நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் அப்படின்ட்டு தட்டு கரண்டி எல்லாத்தையுமே ஒரே ஆளையை எடுத்து வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை அடிச்சு பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து கரண்டியை பிடிங்கி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு முடிச்சுட்டு சாப்பாடு தீர்ந்தவொடனே எங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்ச சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். என்னதான் 5-star ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு சாப்பிட்டாலும் அந்த கோவிலில் கொடுக்குற புளிசாதம் டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கோவிலில் சாப்பிட்ற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அல்வா கடை மட்டும் தான் இருந்தது. சரி ஓகே, நான் அவர்கிட்ட ஒரு 1/4 கிலோ அல்வா வாங்கி பசங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த அல்வா டேஸ்ட் நான் நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா காய்ஸ், பாய். Busy city with pussy citizens.